ஏழை இன்னைக்கு கிறிஸ்மஸில் கோயிலை பற்றியா எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காவோ, நல்லா இருக்கு. கோயில் முடிஞ்சதும் எல்லாத்துக்கும் கேக்கு கொடுப்பாவோ. ஸ்னேகா சொல்றது சரிதான், எல்லாருக்கும் சாண்டா தொப்பி நல்லா இருக்கு. நமக்கு அவளுக்கு ஒரே வயசுதான், அவ ஒண்ணு சின்ன பிள்ளை இல்ல, நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். அதான் பண்ணி வச்சிருக்கோவெல்லாம், நம்ம என்ன பண்ண, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே போவோம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஓஎம்ஜி, மணி மூணாச்சு, சர்ச்சுக்கு கிளம்பணுமே. ஏஞ்சல் கண்ணா, ஏஞ்சல் கண்ணா, மணி 3:00 ஆயிட்டமா? எந்திரிச்சு சேலைகளை கேட்டு சிமிட்டிட்டு போக கரெக்டா இருக்கும். மம்மி ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் சொல்லி 1 மணி நேரம் வாய பிளந்துருவ கண்ணா. எந்திரி போ, கூலி முதல்ல பள்ள தேய், ரொம்ப நாத்தடிச்சு. மம்மி ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன். லேட்டா போனா சர்ச்சில் இடம் கிடைக்காது கண்ணா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வராதவங்களும் வந்து உட்காந்து இடத்து பிடிச்சிருவாங்க. ஒரு சொட்டு இடம் இருக்காது, மண்ணில தான் போய் ஆடிட்டு வரணும். எந்திரி. மம்மி உனக்கு ஒரு கேடு வர மாட்டுக்க, தூங்கவே விட மாட்டுக்க. ரொம்ப தப்பு கண்ணா இந்த மாதிரி பேசுறது. மம்மிய போ, ரெடியா வச்சிக்கிறோம், நான் போய் நெட்ட கண்ணா விளப்புறேன். சர்ச்சுக்கு போகும்போது மறக்காம டோக்கன் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஐயோ மம்மி, டோக்கனை விடவே மாட்டாங்களா? நெட்ட கண்ணா, நெட்ட கண்ணா, சர்ச்சுக்கு போன எந்திரிமா. மம்மி அவ சர்ச்சுக்கு வருவாளா? அவ வரமாட்டா, அவ தூங்கட்டும். நீ வாய மூடு கண்ணா, அவ என்கிட்ட சொன்னா எழுப்பி விட சொல்லி. அமைதியா போய் கிளம்பு, ஓடு. குளுவாளியிலே முத்து வந்தல்லோ. எம்மா பேயி பேயி, கத்தி கத்தி பாட்டு படிச்சல்லோ. சி, இந்த நாயா பயந்தே போயிட்ட. நெட்டக்கண்ணா, நெட்டக்கண்ணா, விடிஞ்சிட்டமா, சர்ச்சுக்கு போகணும் எந்திரி. யாத்தாடி, இது எப்ப உள்ள வந்தது? குட்டி சாத்தான் கணக்கா என்ன? ஜாக்லின் அக்கா சாமத்துல வந்து கத்திட்டு இருக்கியோ? பாபு கண்ணா, நெட்டக்கண்ணா இங்க கூட இன்னைக்கு சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா. மணி 3 ஆயிட்டு, எந்திரிச்சு குளிச்சு சேலையெல்லாம் கட்டி அவளை கிளம்ப சொல்லு. எழுப்பு எழுப்பு எழுப்பு. எக்காவா அசந்து தூங்குதாளக்கா, நீங்க வேணா போயிட்டு வரீங்களா? கண்ணா 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 கண்ணா, நெட்டக்கண்ணா சீக்கரோ எந்திரி. நெட்டக்கண்ணா, என்னது, யாரு ராத்திரி எழுப்புறது? சாக்லின் அக்கா என்ன ஆச்சு? நெட்டக்கண்ணா, இன்னைக்கு கிறிஸ்மஸ், நீங்க கூட சர்ச்சுக்கு வரேன்னு சொன்னல. சர்ச்சு முடிஞ்சது டீ கப் கேக் எல்லாம் கொடுப்பாங்க, நீ சேலெல்லாம் வாங்கினீங்களா? வா கிளம்பு, ஏஞ்சல் இப்பதான் எழுப்பி விட்டு வந்த, சீக்கிரவா. ஐயா அதுக்குள்ள விடிஞ்சிட்டா? சரி சரி, நான் சேலை கட்டிட்டு அங்க வந்துருதேன். போங்க போங்க, எல்லாரும் ஒன்னா சேலை கட்டி ரெடியாகும் கண்ணா, என் பின்னாடியே வா. சரி சாக்லின் அக்கா. ஓஎம்ஜி, எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கீங்க கண்ணா, சாரியில ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சாக்லின் அக்கா, நீங்க ஒரு கவுன் மாதிரி ஒரு டிரஸ் தானே எடுத்தியோ? எட்டி ஏஞ்சலு, நீ கூட கிறிஸ்துமஸ் தாத்தா டிரஸ் தானே எடுத்த, இன்னும் சேலைய கட்டிட்ட. என்ன இருந்தாலும் புடவையில இருக்கிற அழகு அதுல எல்லாம் வரல, அதான் நானும் மம்மியும் சாரியே கட்டிட்டோம். உனக்கு இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. மம்மி மம்மி, கையில என்ன பர்ஸ்? சர்ச்சுக்கு போகும்போது பர்ஸ் எடுத்துட்டு வர்றீங்க, காணிக்க போடவா? ஓஎம்ஜி, இல்ல கண்ணா, இது ஃபுல்லா டோக்கன். இன்னைக்கு கிறிஸ்மஸ், நாளைக்கு பிரியாணி கிடைக்கும்ல, அத டோக்கன் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பர்ஸ்லயே வச்சுட்டு சுத்துறேன். எம்மாடி செத்தா ஏஞ்சலு, பிரியாணி கதை மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சத உங்க அம்மா உன அடிச்சே இழுத்துட்டு போப்போது, ஊருக்கு என்னட்டி செய்ய போற? ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. ஓகே கண்ணா, வாங்க எல்லாரும் சர்ச்சுக்கு போலாம். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த அதிகாலை வேளையிலே ஆலயத்துக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் புத்தாடை உடுத்தி மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளீர்கள்.
கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஓஎம்ஜி, இவரை பார்க்க நம்ம பஞ்சாயத்து மாதிரியே இருக்கு. இவரும் டோக்கன் கொடுப்பாரா? மம்மி மம்மி, பஞ்சாயத்து தலைவருடைய அண்ணன் தான் இவரு, ஃபாதரா இருக்காரு. அதனாலதான் பார்க்க அப்படியே அவர் மாதிரி இருக்காரு. இவரெல்லாம் டோக்கன் கொடுக்க மாட்டாரு மம்மி. அனைவரும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கீதங்கள் 110 கீர்த்தனைகள் 320 பாடுவோம். திருப்பலி முடிந்தது. அனைவரும் சந்தோஷத்தோடு போய் வாருங்கள். சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். சர்ச் முடிஞ்சிட்டு நெட்டவள்ளி பாரியா, பங்கஜக்கா இளிச்சக்கா எல்லாருக்கும் போய் கேக் கொடுத்துட்டு வருவோம். உலக அதிசயம், கேக் எல்லாம் குடுப்பியா நீ? நீ புடிங்க தானே தும்ப? நோ கண்ணா, கிறிஸ்மஸ்க்கு எல்லார வீட்டுக்கும் கேக் கொடுத்தாகணும். நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க. ஓகே மம்மி. நெட்டவள்ளி, இன்னைக்கு எப்படியாவது ஆரஞ்சு மண்ணி எனக்கு கேக் கொடுத்துடணும். அதான பாத்த, நீயாவது கேக் கொடுக்க அலையறதாவது. இது என்ன 10 நாளுக்கு முன்னாடி உள்ள கேக்கா, 1 மாசத்துக்கு முன்னாடி உள்ள கேக்கா? இல்ல இல்ல, டேடி நான் பணம் அனுப்புனாரு, எல்லாமே ஃப்ரெஷ் கேக் தான். சரி வா, நம்ம போலாம். எம்மா, மணி 5 ஆயிட்டே, இன்னும் பால் வரலையே. இந்த பனிமலர் பட்டி ஒழுங்காவே பால் ஊத்த மாட்டேங்கம்மா. நம்ம இந்த கடையில பேக்கெட்டை வாங்கி வாங்கில பால் காய்ச்சி காப்பி போட வேண்டியதா இருக்கு. பேசுவ பாட்டி நிறுத்திட வேண்டியதான். ஒண்ணு மண்ணா பழகிட்டோம்னு பார்த்தா இந்த பாட்டி நேரத்துக்கு வர மாட்டேங்குது. சை, மார்கழி மாசம் குளிர் வேற, என்ன குளிரடிக்கு கோலம் வேற போடணும். இந்த வாடை வரைக்கும் என்ன செய்யணும் தெரியல. போல காப்பியை போட்டு இறக்கி வச்சுட்டு போவோம். ஆண்டி பங்கஜா, ஆண்டி ஹாப்பி கிறிஸ்மஸ். யாத்தாடி விடுங்க முடியாததுமா, யார் வந்திருக்கா? ஏஞ்சலா, நல்ல சேலையில அம்சமா இருக்கே, பின்னாடி யாரு? நம்ம நெட்ட வழியா எட்டு, என்ன கிறிஸ்மஸ்க்கு சேலை உடுத்திட்டு இருக்க காலையில? எங்க கேபி கிறிஸ்மஸ்க்கா? எங்க ஆமாக்கா, இவ கூட நானும் சர்ச்சுக்கு போனங்கா, நல்ல ஜாலியா இருந்தது. ஆமா, இந்தாங்க உங்களுக்கு கேக் வாங்கி வந்திருக்கா பாருங்க. எப்பா, அதிசயமா இருக்கு. அதுவும் ஏஞ்சல் கையால கேக் வாங்குறது, புடிங்க தானே தும்பா? சும்மா இருங்க ஆண்டி, கிண்டல் பண்ணாதீங்க ஆண்டி. ஓகே ஆண்டி, நாங்க மத்த ஆட்களுக்கு கொடுக்க போறோம். சூப்பரா இருக்கு ரெண்டு பேருக்கு சேலை. உங்க அம்மா எங்க வரலையா? எங்க அம்மா சர்ச் முடிச்சுட்டு டோக்கன் வாங்கறதுக்கு ஓடிட்டாங்க பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு. அட கடவுளே, நாளைக்கு உங்க அம்மா அவ்வளவு டோக்கனையும் திக்கிட்டு அங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் என்ன பாடுபடுத்த போது அவரை தெரியலையே. யாத்தாடி நினைச்சாலே மவுத்த கலக்குது எனக்கு. நாளைக்கு கதைய நினைச்சு கவலைப்பட்டா இன்னைக்கு சந்தோஷமா இருக்க முடியாது ஆண்டி. நான் போய் செலிப்ரேட் பண்ணணும் வாரம் ஆண்டி. கரெக்டா சொன்னடி, காமெடியா சொன்னாலும் சரியா சொன்ன. நாளை நினைச்சு கவலைப்பட்டனா இன்னைக்கு சந்தோஷமே போயிரும். சரி, நீ போய் சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடு. ஓகே வா, போகலாம். நல்ல பிள்ளை, என்ன கொஞ்சம் புடுங்கி திங்கும், மத்தபடி நல்ல பிள்ளை. யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை. ஆரஞ்சு மண்டையா, ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த கேக் எடுத்துக்கோ, உனக்காக ஃப்ரெஷ்ஷான கேக். டாடி அது காசு அனுப்புனாங்க உனக்காக, வாங்கிட்டு வந்தது. பழசெல்லாம் கிடையாது, நீ தானே பழைய பேக்கரியில காஞ்சி போனதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். உனக்காக நான் புதுசாக கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ சோ மச் ஏஞ்சல். ஏ ஏஞ்சல், வந்தாளே வந்தாளே ஒரு கேக் கோடு. ஏழை ஆரஞ்சு மண்டையா, நல்ல ஊம கோட்டா மாதிரி இருந்துகிட்டு நல்ல பாட்டெல்லாம் படிச்சு கோவாப்பிலேயே கரெக்ட் பண்ணிட்டேன. பாத்துக்கிடுவோம் பாத்துக்கிடுவோம். சும்மா இருங்கக்கா, நீங்க வேற. இவங்க அம்மாவே நாளைக்கு ஊருக்கு இவளை கூட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காவோ, என்ன செய்யனே தெரியல. டோன்ட் வரி, அதெல்லாம் பாத்துக்கலாம். போ கேக் சாப்பிட்டு சந்தோஷமா இரு. அதான் ஆளே சொல்லிட்டுல, அப்புறம் என்னடே, போடே சந்தோஷமா இரு. சரி ஏஞ்சல், நீ போய் நல்லபடியா கிறிஸ்மஸ் கொண்டாடு. நான் இத போய் எங்க அம்மாட்ட கொடுக்க. உங்க அம்மாவை எனக்கு ஒரு நாள் காட்டு ப்ளீஸ். இங்கதான் எங்கேயாவது லாந்திட்டாலையும். சரி நான் வாரு. போறானே போறானே, காத்தோட தூத்தல போல, போறானே போறானே, போகாமத்தான் போறானே. எங்கேயும் போகல, அடுத்த தெருவுல இருக்கிறவன் வீட்டுக்கு தான் போறான். நீங்க ரொம்ப பாட்டு படிக்காதீங்க மேடம், வாங்க இழுச்சக்கவா போய் பாப்போம். ஐ லவ் இழுச்சாண்டி. இழுச்சாண்டி இப்ப காலங்காத்தாலே வாய பிளந்து தூங்கிக்கிட்டு புளிச்சாண்டி எல்லாம் அலையும். ஏன்னா ஒரு நல்ல டீயா போடுங்கண்ண, காலையிலே ஓவரா பனி அடிக்கு. சீக்கிரம் குடிச்சுட்டு வீட்டுல போய் வேலையை பாக்கணும். வீட்டுல போட்டு குடிக்க மாட்டீங்களாக்கா? வீட்லயும் போட்டு குடிக்க தெரியும், காட்டுலயும் போட்டு குடிக்க தெரியும். இப்படி கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு எங்க வியாபாரம் நடக்கும்? வியாபாரம் வேண்டாம் போல தெரியுதே. இல்லக்கா, சும்மா தாங்க கேட்டேன், போட்டாருங்கா. நல்ல கேக்குறாங்க கேள்வி. வீட்டுல குடிக்க முடியாம தானே உன் வெண்ணி தண்ணியை குடிக்கிறதுக்கு இங்க வரோம். ஆள மண்டையை பாரு ஆண்டி. ஆண்டி இழிச்ச ஆண்டி, உன்னை கண்டாலே ஆனந்தமே. ஏஞ்சல் ஏஞ்சல், வாட்டப்பல் ஏஞ்சல், உன்னை பார்த்தாலே சந்தோஷமே. ஏடி என்ன காலம்பரே வந்து நிக்கி வச்சு அலையும் கையுமா? ஏக்கா இன்னைக்கு கிறிஸ்மஸ், நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வீடு விடா கேக் கொடுத்துட்டு இருக்கோம். அட துரோகிகளா, வீடு விடா கேக் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சியல? ஒரு வருடம் சொல்லிருந்தா நானும் சேர்ந்திருப்போம்லாட்டி. ஏன் மட்டும் என்னைய விட்டுட்டு போனியா?
ஐயோ ஆண்டி கேக் பிசினஸ்லாம் பண்ணல, கிறிஸ்மஸ்க்கு கேக் கொடுக்கணும், அதான் கொடுத்த வந்தேன். இந்தாங்க வாங்கிக்கோங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஏடி ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கீங்க டி, சாலையில ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கே. உங்க அம்மா எங்க? மம்மி டோக்கன் டோக்கனா வாங்கணும்னு போயிட்டாங்க. மம்மி வீட்டுல தான் கிடக்கும், இல்லைன்னா பஞ்சாயத்து ஆபீஸ்ல கிடக்கும். வா மம்மி, வீட்டுல இருக்கிற துட்ட பூரா டோக்கனை வாங்கி தீர்க்க போகுது. நாளைக்கு என்ன நடக்க போதோ போ, எனக்கு தெரியாதப்பா. சரி சரி, நாளைக்கு அதே நாளைக்கு பாத்துக்கலாம். நீங்க அவளை பயம் காட்டிட்டு இருக்காதி, அவ ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருப்பா. சரிக்கா, அப்ப நாங்க கிளம்புதோன்ன, அப்புறமா மருத்துக்கடியில பாப்போம். மதியானத்துக்கு மேல போய் வீட்டுல போய் எல்லார்ட்டி சாலையை காமிச்சுட்டு அதுக்கப்புறமா மாத்திரணும். ஆட்டோ ஆட்டோ சாரிட்டி பாத்து போயிட்டாங்க. சேலை கட்டிருக்க நாய்க்கு கிடைச்சிடாம.